வரலாறு வார்த்தைகளில் மட்டுமில்லை வாழ்க்கையிலும் இருக்கும் என்று மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகளையும் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசார் பெரியோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சீர்காழி குளக்கரையில் உமையம்மை ஞானசம்பந்தனுக்கு பாலூட்டினாள் என்று படித்திருக்கிறோம். நாமக்கல் கமலாய குளக்கரையில் கம்பன் கழகம் போன்ற இலக்கிய அமைப்புகள் எனக்கு தமிழ் பால் ஊட்டியதை நான் நெஞ்சார நன்றி கொள்கிறேன். கல்லூரி காலங்களில் போட்டிகளுக்கு மாணவனாக மேடையேறிய காலத்திலேயே என்னை மேடையேற்றி பேச்சாளனாய் அழகு பார்த்த என் நாமக்கல் சேந்தமங்கலம் மனவளக்கலை மன்றத்தை நான் என் மனதின் ஈரத்தோடு நன்றி கூறுகிறேன். காமராசரை வாசிக்கிற போதெல்லாம் புத்தகங்களின் பக்கங்களை மூடி வைத்த பிறகு எல்லாருடைய மனதிலும் ஒரு ஏக்கம் வரும். அடடா, இப்படி ஒரு மாமனிதரை இனி தமிழகம் சந்திக்க வாய்ப்புள்ளையா என்ற அந்த நெஞ்சத்தின் வெற்றிடத்துக்கு ஏக்க பெருமூச்சுக்கு ஒட்டை சாட்சியாக கண்ணெதிரே இருக்கிற எங்கள் ஐயா நல்லகண்ணன் அவர்களை வணங்குகிறேன். பெரும்பாலும் கண் பாதிக்கப்பட்டால் உடலின் எந்த உறுப்பு அழுவதில்லை, ஆனால் உடலின் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் அழுகிற ஒரே உறுப்பு கண் மட்டும்தான். தேசம் எங்கு சேதாரப்பட்டாலும் அழுகிற ஒரே கண் நல்ல கண்ணு என்பது. 5 கிலோமீட்டருக்கு ஒரு புறம் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு பக்கம் நதியை வைத்திருக்கிற, 5 கிலோமீட்டரில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நதியை சந்தித்தே ஆக வேண்டிய 40 ஜீவநதிகளை தன் கற்பப்பையில் சுமந்திருக்கிற கேரளா கூட இன்னும் ஒரு மண்வெட்டி மண் அள்ளுவதற்கு அரசு தடை விதித்திருக்கிறது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்டிவிட்டு ஆந்திரா கிருஷ்ணா நதி விடையில்லை என்றால் சென்னையின் தாகம் தணிக்க கையேந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 35,000 நதிகளை நீர்நிலைகளை கபடீகரம் செய்துவிட்ட என் தாய் மண்ணில் ஓடுகிற குருதியெல்லாம் மார்பில் பாலாக சுமந்திருப்பது போல நதியினுடைய மார்புதானடா மணல் என்று சொல்லி வழக்கு தொடுத்து வெற்றி கண்ட முதல் மனிதர் ஐயா நல்லகண்ணன் அவர்கள். மணலை அள்ளுவது என்பது அது வியாபாரம் அல்ல, ஒரு தாயின் மார்பை கருவை அறுக்கிற விஷயம் என்று எவன் மூளையிலும் உதிக்காமல் உதித்த முதல் மூளை நல்லகண்ணையா மூளைதான். நல்லகண்ணையா மூளை சில பேர் இன்னமும் மீசை என்பது வீரத்தின் அடையாளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மீசை என்பது வீரத்தின் அடையாளம் என்பதானால் நான் யோசிக்கிறேன், இருக்கிற மீசையெல்லாம் வீரத்தின் அடையாளம் என்றால் சொல் சொல் உன்னை போல விடுதலை போராளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பிரிட்டிஷ்காரன் கேட்டபோது சொல்ல மறுத்ததனால் பிரிட்டிஷ்காரன் போலீஸ்காரனினுடைய சிகரெட்டால் பொசுக்கப்பட்ட எங்கள் நல்ல கல்வி மீசைதான். தன் குடும்பத்தில் வந்துதிக்கிருக்கிற தொப்புள் கொடி வாரிசுகள் அத்துணை பேரின் பின்னொட்டு பெயரின் பின்னொட்டு இன்னமும் பாரதி என்றே வைத்திருக்கிறார் என்றால் ஆக சிறந்த அடையாளம் வேறென்ன இருக்க முடியும். எட்டயபுரத்தில் கல்கி அவர்கள் தலைமை தாங்க ராஜதந்திரி ராஜாஜி அவர்கள் பாரதிக்கு ஒரு நினைவு மண்டபம் எடுப்ப அடிக்கல் நாட்டினார்கள். அப்பொழுது நாமக்கல் கவிஞர் சிறப்பு விருந்தினர். அவர் பேசினார், எனக்கும் பாரதிக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று நீங்களெல்லாம் யோசிக்கலாம். நானும் பாரதியும் தூத்துக்குடியில் நடந்த பாட்டு போட்டிக்கு கவிதை அனுப்பினோம். 100 சந்தங்களை கொண்ட நாட்டுக்குமி என்று அனுப்பினோம். அதில் திலகரையும் அரவிந்தரையும் கடவுள் வாழ்த்து பகுதியில் எழுதினேன். நீங்கள் தீவிரவாதிகளை எழுதியிருக்கிறீர்கள், அதை எடுத்துவிட்டு கோகலேவை எழுதுங்கள் என்று கேட்டார்கள். அப்படியெல்லாம் நான் என் லட்சியத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்றேன். அன்றைக்கு பரிசுக்கு நிராகரிக்கப்பட்ட 2 கவிதைகள் பாரதியின் கவிதைகளும் நாமக்கல்லாராகிய என்னுடைய கவிதைகளும். எனவே நிராகரிக்கப்பட்டதனால் நானும் பாரதியும் ஒத்த தகுதி உடையவர்கள் என்று சொன்னார்கள். என் கதை வாசித்திருக்கிறோம். வாசித்த போது
ராமேஸ்வரத்திலிருந்து பரிசலில் வந்த ஒரு பிராமண தம்பதியர்கள் கொடுத்த ஒன்றில்தான், விபூதியில்தான், எட்டு பிள்ளையாய் பிறந்தது, கட்டி அரசாளும் என்று சொன்ன விபூதியில்தான் நாமக்கல்லார் பிறந்தார் என்று என் கதையில் எழுதுகிறார். அந்த விதத்தில் நாமக்கல்லாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அன்றைக்கே தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் பிறந்த கலாமுக்கும் நாமக்கல்லாருக்கும் ஒரு விதத்தில் நம்மாழ்வார் பள்ளியில் நான் படிக்கும் போது ஒரே பையில் இருந்த மண்ணெண்ணெய் கேனில் ஒரு ஓவியம், குதிரை ஓவியம் வரையப்பட்டிருந்தது. என்னை நம்மாழ்வார் கணக்கு போட சொல்லிவிட்டு வெளியே போனார். எனக்கு கணக்கு வரையில்லை, ஆனால் ஓவியம் வரைந்தேன் என்று சொன்னார். எனக்கு மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது நாமக்கல்லார் பிறந்த ஊர் மோகனூர், நாமக்கல்லாருக்கு விழா எடுத்தவர் மோகன், இதுவும் மோகன் ஊர் தான், மோகன் ஊர் தான். நான் முதலில் மறுத்தேன், எனக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். நான் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு, நீங்கள் நம்மூர் பையங்கன்னார், அதனால் யாரும் விருது வாங்கியிருக்கி அப்படி என்ன சாதிச்சுன்னா கேட்காதீங்க, நம்மூரில் பிறந்ததே ஒரு சாதனை தான். அதான் ஒரு கொடுத்தார், தீபாவளி பண்டிகை பலகாரம் சொல்லுவாங்க விருந்தாளிகளுக்கெல்லாம், எப்போ பேச்சு கேட்கலினாலும் தீபாவளி பண்டிகை வந்துட்டா பிள்ளைங்க பேச்சை கேட்போம். ஏன்னா தம்பி அந்த சட்டி எடுத்துருவாடான்னா அங்கேயே குனிஞ்சிருவோம் சட்டி எடுக்கிறதுக்காக. சொல்கிற வேலையெல்லாம் கேட்போம், ஏன்னா மாவு பிசைகிற போது, அடுப்பில் சட்டி வைக்கிற போது, எண்ணெய் கொதிக்கிற போது, மாவை புளிஞ்சு விடுற போது பக்கத்திலேயே உட்காந்துருப்பான். தம்பி இது வர விருந்தாளிகளுக்காக சொல்கிற பணியாரம்டா, இருக்கட்டும்மா எல்லா வேலையும் செஞ்சம்மா அப்படிமா, சரி இனிமேல் கேட்கக்கூடாது, சரியா இருந்தா ஒன்று வாங்கிட்டு பேசாமல் போனாங்க. அந்த விதத்தில் இது மரபின்மை இந்த முத்தையாவுக்கும் ஸ்டாலின் குணசேகரனுக்கும் கவிதாவுக்குமாக சுடப்பட்ட பணையார். அதுக்காக பணையாரத்துக்கு இயங்குற மாதிரியே நிகழ்ச்சிட்டு இருக்கியாடா நினைக்கிறாங்க. ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் கேட்காத பேசாம போயிடு அப்படின்னு மோகன் சொன்னார். எனக்கு நிறைய தொலைபேசி வந்தது, என்னன்னா தம்பி உனக்கு விருது தராங்க அதெல்லாம் சரி, அது என்னடா உன்னை நகைச்சுவை தண்டன்னு போட்டிருக்கேன். எனக்கு நகைச்சுவை வராதுங்க, சத்தியமா வராது. நான் சொன்னேன் என்ன போய் மோகன் நகைச்சுவை தண்டன்னு போட்டாரு பாருங்க, அதுதான் பெரிய நகைச்சுவையெல்லாம். அவங்க கவிதா சபகர் வருவாங்க, எப்போ ஏன்னு நான் வருவேன். வரும்போது எங்க வீட்டில் போட சொல்லி என் பேச்சு கேட்கலாம்டாமே, எல்லா பேச்சையும் கேட்பாங்க. உண்மையிலேயே என் பேச்சு வரும்போது என் பொண்ணு பண்ணிடுவான், பேச்சு கேட்குறமையா அப்படிமே. என் பையன் உடனே எழுந்து போய் அப்பா பேசுறாங்க டிவியில் ஒளிபரப்புறாங்க, டிவி ஆஃப் பண்ற அப்படிமா, எனக்கு உள்ளமெல்லாம் சந்தோஷப்படும், தானா பையன் சே அப்படிமே. அவன் போய் பிளக்கியே பிடிக்கிறான், நகைச்சுவை சொல்லல பிளக்கியே பிடிக்கிறான். நீங்க அந்த அம்மா டிவியில பேசுனா நாங்கெல்லாம் கேட்டாங்கறீங்க, எங்க வீட்டுல என் பேச்ச கேட்க மாட்டாங்க, என் பேச்சு என்னையும் கேட்க விட மாட்டான், சார் விட மாட்டான். இங்கே உலகத்தின் மிகச்சிறந்தது என்ற என்ன என்றால் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கலாம் திருப்பதி வெங்கடாசலபதிக்கு போய் கோயிலுக்கு போகிறார், அவர் குடியரசுத் தலைவர் போகிறார் என்பதனாலேயே மாநிலத்தினுடைய முதல்வர் உயர்வு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து விட்டார்கள், ஆட்சி தலைவர்கள் அத்துணை பேர் வந்து விட்டார்கள். டிக்கெட் எவ்வளவுங்கன்னார், சொந்த பாக்கியம் இல்லைங்க, குடியரசுத் தலைவருக்கு டிக்கெட் வாங்கட்ட பேசாதட்டார். தன் வீட்டில் இருந்து வந்த 16 பேருக்கு தான் குடியிருக்கிற குடியரசுத் தலைவர் மாளிகையின் முகழ் தோட்டத்துக்காகவே 16 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் கொடுத்த ஒரு மாமனிதர் அப்துல் கலாம். வெங்கடாசலபதியினுடைய கோயிலின் அர்ச்சகர், யார் உங்க நாமத்தை சொல்லுங்க, நட்சத்திரத்தை சொல்லுங்க, அர்ச்சனை பண்றேனார். கலாம் அவர்களுக்கு நட்சத்திரம் எல்லாம் தெரியல, உங்க பேரை சொல்லுங்க. நாங்க கலாம் அர்ச்சனை சீட்டை சொந்த காசி வாங்கி கொண்டு அவர் அர்ச்சனை செய்ய சொன்ன பெயர் இந்தியா. இந்தியா இந்தியா என்பது அது மட்டுமல்ல, தம் அரசை பிறரால விட்டு விட்டு தாம் கைகட்டி நிற்கிறவர் எல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் எரிநரகில் விழ்வார் என்ற ஒற்றை கவிதையை சொன்னவுடன் மகாகவி பாரதி நீ ஒரு புலவரடா ஐயமில்லை என்று நாமக்கல்லாரை பார்த்துத்தான் சொன்னார் பாரதி. பாரதி அப்படி இப்படி சொல்லி முடிக்கிறேன், எனக்கு நேரம் எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லைதான்.
நாம் எல்லாம் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும், விட்டது சனியன், விட்டது சனியன், விட்டது நம்மை விட்டதரா என்று நாமக்கல்லால் பூரித்து எழுதியது மது ஒழிப்பு இந்த நாட்டில் வந்தபோதுதான் அவர் எழுதினார். அந்த கடிதை இனியாவது வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த தேசத்தில் அப்பா வரட்டும், சேர்ந்து சாப்பிடுவோம் என்பதனால் அப்பா வருவதற்குள்ளாக பசியும் மறந்து போய் சொதக்கென்று தூங்கி விடுகிற பட்டினி பட்டாளர்கள் எத்தனை பேர் என்பதை இந்த நாடு அறியும். வருவார் அப்பா, முழுக்க தண்ணீர் போட்டு கொண்டு வந்து கதவை தட்டி அல்ல உடைத்து விட்டு வருகிற குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. இன்றைக்காவது இனி இந்த நாட்டில் ஏந்துகிற கோப்பைகள் எல்லாம் எத்தனையோ ஏழை குடிசைகளின் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் தான் மதுவாக வருகிறது என்பதும், எத்தனையோ கணவன்மார்களினுடைய மனைவியர்கள் கொத்தனாராய் சித்தாளாய் வைத்திருக்கிற சுருக்கு பையில் உருவி கொண்டு போய் குடித்து விட்டு அவள் வடிக்கிற கண்ணீரும் அவள் சொட்டில் வர குருதியும் தான் மதுக்கோப்பைகளாய் இந்த நாட்டில் வருகிறது என்பது ஒழிக்கப்படுகிற வரை நாமக்கல்லார் கவிதை நமக்கு மீண்டும் வாழ்க்கையாக வர வேண்டும் என்று சொல்லி இப்படி சொல்லி முடிக்கிறேன். இப்படிதான் ரெண்டு முறை சொல்லிட்டேன். யாரெல்லாம் யாரெல்லாம் விலைக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, இந்த நாடு முழுக்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களையா நல்ல கல்லூருக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று 1 கோடி ரூபாய் ஒரு டவேரா காரும் கொடுத்தாங்க. அந்த மனிதர் கையில கூட வாங்கல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இதை வச்சு எனக்கு என்ன பண்ண தெரியும்னா, 1 கோடி ரூபாயை கையில் கூட வாங்காமல் இதை வச்சு எனக்கு என்ன பண்ண தெரியும், நீங்களே நல்லது பண்ணுங்க என்று சொன்னாரே, பிழைக்க தெரியாத இவர் போன்ற நல்ல மனிதர்களால் தான் நாம் எல்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். பிழைக்க தெரிந்தவர்களால் தான், பிழைக்க தெரிந்தவர்கள் என்று நினைக்கிறவர்களால் தான் நாம் எல்லாம் பிழைப்பை இழந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே.